தொலைபேசி மனைவருக்கும் சேலம் தமிழ் அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் இருக்கிறது மானத்தால் ஏரி. ஸோ இந்த ஏரி நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த ராயப்பன் ஏரின்னு சொல்லக்கூடிய மூர்த்திப்பட்டி ஏரியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த மானத்தால் ஏரிக்கு நம்ம வந்துடலாம். மூர்த்திப்பட்டி ஏரியில் அந்த வாய்க்கால் வழியாக நிரம்பி வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே இந்த மானத்தால் ஏரிக்கு தான் வரும். ஸோ இந்த மானத்தால் ஏரியினுடைய என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த மானத்தால் ஏரியினோட பரப்பளவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மானத்தால் ஏரியில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இந்த ஏரி சுற்றி வரணும் அப்படின்னா 3 கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏரினே சொல்லலாம். இந்த மானத்தால் ஏரி நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா சென்டரில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், அதனால் அந்த மானத்தால் ஏரி வந்து ரெண்டாக பிரிச்ச மாதிரி இருக்கும். இந்த மானத்தால் ஏரியினுடைய இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு எவ்வளோ பரப்பில் தண்ணி நிற்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 90 ஏக்கரா பரப்பிலான நிலத்தின் மேலே தண்ணீர் வந்து நின்றுட்டுருக்கு மானத்தால் ஏரியில். இந்த மானத்தால் ஏரியில் 2 மதகுகள் இருக்குது. 2 மதகுகளுமே நல்லா சீரமைச்சிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக இங்கே வந்து ஏரி தூர்வாரும் பணி நடைபெற்றிருக்கு. 99 லட்சரூபா மதிப்பிலான வேலை செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் 2 மதகுகளையுமே நல்லா சீரமைச்சு வேலை செஞ்சுருக்காங்க. மதகு மட்டும் இல்லாமல் தண்ணி வழிஞ்சி ஓடக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளையுமே நல்லா செஞ்சுருக்காங்க. ஏரி நடுவில் ஒரு வட்ட கிணறு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கிணறையுமே நல்லாமே சீரமைச்சு வச்சுருக்காங்க. இந்த ஏரிக்கு வரக்கூடிய தண்ணியை 2 வகையில் விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒன்று, இந்த ஏரியிலேருந்து தண்ணி நிரம்பி வெளியேறக்கூடிய அந்த வாய்க்கால் வழியே ஓரமாக இருக்கக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து இந்த ஏரியில் தேங்கி நிற்கும் போது அந்த ஏரிக்கு கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 175 ஏக்கரா மதிப்பிலான நிலங்களை கொண்ட மக்கள் வந்து இந்த மானத்தால் ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வருடத்தில் ஜனவரி மாதத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு ஒரு தேர் போல கட்டி அந்த தேரில் வந்து சாமியை எடுத்து வச்சு மக்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணியில் இறங்கி தேரை இழுத்துக்கிட்டு போய் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த மானத்தால் ஏரியில் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகாக ஒரு கிணறு இருக்கும். ஸோ இந்த கிணறு எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிணறை பற்றியே ஒரு வீடியோ நம்ம இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாவில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிணறு எதுக்காக இங்கே வெட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட போகிறோம். இந்த கிணறு எதுக்காக அப்படின்னா, ஏன்னா இந்த ஏரியில் மட்டும் இந்த கிணறு கிடையாது, எல்லா ஏரியிலையுமே இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கும். இந்த கிணறு எதுக்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மானத்தால் ஏரியை பற்றிய சிறப்புகள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். இல்லை இதை தவிர்த்து வேறு சிறப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆடியோவோ வீடியோவோ அனுப்பலாம். இதனுடைய இந்த ஏரியினுடைய சிறப்புகள் வேறு இருக்குது, அந்த சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பேசி அனுப்பலாம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட சேனலில் அதை பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மானத்தால் ஏரியினுடைய அழகை ட்ரோன் வியூவில் பாருங்கள்.